தமிழகத்தில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். அதாவது வள்ளுவர் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக தலைவர் சீட்டில் குறிப்பாக ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழகத்தில் பிறந்து அமில் தமிழ் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகளை சொன்ன வான்புகழ் வள்ளுவன் நாள் வாழ்த்துக்கள் எனவும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சியையும் மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கையும் உலகத்தையும், அதே போல அறன் என்பதை படத்தே இல்வாழ்க்கை என்பதை கருத்தையும் காட்டியவர் வள்ளுவர் என்றும், 133 அடியில் சிலையும் அதே போல தலைநகரில் கோட்டமும் அமைத்து போராட்டம், தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போல குரல் நெறி நம் வழி எனவும், குரல் வழியே நம் நெறி எனவும், சமத்துவ பொங்கல் குறித்தாக தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் வகையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வள்ளுவர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமிழ்தமிழில் அறம் உரைத்து நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் வள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ட்விட்டர் பதிவில், தமிழினத்தில் பிறந்து அமிழ் தமிழில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும், முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும், அறங் எனப்பட்டதை இவ்வாழ்க்கை என்ற கருத்திலையும் வழிகாட்டியவர் வள்ளுவர் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறுநோக்கி தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது எனவும், குரல் நெறி நம் வழி, குரல் வழியே நம் நெறி எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு குறுநோக்கி தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.